விநாயகர் பெரம்பூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நிறைவேறுமா, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கதவை எப்பவே திறந்திருக்கும், கதவை திறந்த விநாயகர் அப்படின்னு இவருக்கு பேர் உண்டு. இந்த கோயில்ல வந்து நீங்க மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் கிடைக்கும். இந்த கோயில ஐயர்கீர் யாருமே கிடையாது. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய அந்த பிரார்த்தனை வந்து பணிச்ச உடனே தேங்காய் உடைக்கிறது இங்க ரொம்ப பிரபலமா இருக்கு. இந்த கோயிலுக்கு வராத விஐபிகள் கிடையாது. போகும்போது வரும்போதும் சரி, சுற்றி இருந்த விநாயகர் கோயில்கள்லாம் வந்து பாலம் போடும் போது தூக்கிட்டாங்க. பட் இந்த கோயில் மட்டும் மனு போட்டாங்களா, அந்த ஐயா ஐயா வந்து இந்த கோயில் நிர்வாகிகள்லாம் வந்து ஐயா கிட்டே சொல்லிட்டாங்க, ஐயா உங்களை நீங்கள் காப்பாத்தீங்கன்னு. அந்த இந்த இடத்த வந்து யாருமே டச் பண்ணலையா. ஸோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகர் கோயிலில் மனசார வேண்டிக்கிட்டு போங்க, நினைத்ததெல்லாம் நடக்கும், நினைத்ததெல்லாம் கைகூடும். அதனாலதான் பாருங்க இவ்வளவு கூட்டம், விநாயகர் சதுர்த்தி எதுமா இருக்கு, சுத்தி காட்டுப்பா எல்லாரையும். அவ்வளவு மக்கள் இங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க மனசார. எல்லாருக்குமே வந்து வெற்றி கிடைக்கிறதா. இந்த இடத்துல வந்து யார் உட்காந்தாலும் சாப்பாடவே இல்ல, எல்லாமே வந்து கிடைக்குது. சாப்பாடு மட்டும் 24 மணி நேரம் கிடைக்குதா, 24 மணி நேரம் சாப்பாடுதான் கிடைக்குதான். அவ்வளவு பிரபலமான ஒரு கோயில், மனதார இங்க வந்து வேண்டிக்கிட்டாதான் எல்லாமே நடக்கும். ஒரு காலை பிடிச்சி தொட்டு கும்பிடணும். 10 நாள்ல விட நீங்க ஃப்ரீயா இருக்கிறனால வந்து சாமி கும்பிட்டு போங்க. அவ்வளோ கதவே மூடி இருக்காது, எப்பவுமே தந்துருக்கோம். அது வரம்பு போறவங்கலாம் வந்து ஒரு நன்மை நல்லதுனா நடக்குது, நன்மையா இருக்குது. அதனால அவங்க வர பக்தருங்கெல்லாம் இங்க வந்து நல்லா சிறப்பா நடத்தின்னு வராங்க. பக்தர்களும் அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு நினைச்சது 100% நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நினைச்சது நடக்குது அப்படின்றது ஒரு நறுமுக விநாயகர் அப்படி ஒரு ஆலயத்துக்கு இங்கே பேர் உண்டு. அதாவது இந்த கோயில் எல்லா கோயிலையும் மூணு டைமில் கூட இந்த கோயில் திறந்திருந்தது. 24 மணி நேரமும் இந்த கோயிலில் உட்காந்துருந்தா எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இந்த கோயில் திறந்திருக்குது. 4 முக்கு ரோடினுடைய மகிமை. Thank you.
Thank you.
இந்த கோயில் பெரும்பரு ஜங்ஷன் கரெக்டா சென்டரா இருக்குது. இந்த லெப்ட்ல போனா ஓட்டேரி, இந்த பக்கம் போனா ஐநா வரம் இருக்கு, இந்த பக்கம் போனா பெரம்பூர் தேசப்பட்டி இருக்கு, இந்த பக்கம் போனா நம்ம ரெட்டேரி போற சிக்னல். இந்த கோயில்ல இவ்வளவு கூட்டம் வருது என்ன இந்த கோயிலுடைய மகிமை? அது அந்த காலத்துல இருந்து பழமையான இருக்கிறால இல்ல இப்ப அரசியல் மக்கள் அவங்க கேட்கறது எல்லாமே இங்க கிடைக்குது. அது விதங்க கூட்டம் அவங்க கிட்டிட்டு கண்டிப்பா கிடைக்கிறாங்க, அதை முயற்சி பண்றாலும் எல்லாமே இந்த கூட்டத்தை பார்த்து மனசார வேண்டிய எல்லாம் கண்டிப்பா நடக்கும். வீடு கட்டணும், போன பாய்க்கும், அவங்களுக்கு என்ன வேண்டியதா நோய் இருந்தாலும் இருந்தாலும் அந்த கண்டிப்பா தேங்காய் வச்சுட்டு போனா கண்டிப்பா சக்சஸ் இடத்துல அது நடக்குது. மக்கள் பொதுவா வந்து பாருங்க, இது கூட்டம் யாருமே கூப்பிடல, அவங்க மனசுல பற்றி வந்து சேர்ந்து போறாங்க. பெரம்பூர்ல ஜங்ஷன்ல நரமுக விநாயகர் கோயில்னு பாலத்துக்கு கீழே யார சொன்னாலும் தெரியும், அவ்வளவு பிரபலமான ஒரு கோயில். உங்களுக்கு என்ன கவலையாக இருந்தாலும் இந்த கோயில வந்து மனசார வேண்டிக்கிட்டு போன இல்லைன்னா சூரத்தவங்க உடச்சு இல்லைன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும். ஐயர்கள் யாருமே கிடையாது, கதவு கிடையாது. இன்னைக்கு இந்த கோயிலுடைய சிறப்புகளை பார்த்துருப்பீங்க, நேரம் கிடைச்சா வந்து பார்த்து போங்க. எந்த டைம் வேணா வரலாம், டைமே கிடையாது. ஸோ வந்து பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க, பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். மீண்டும் அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பதிவுகளோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மிமிகிரி சந்தில். நன்றி, வணக்கம். சக்சஸ் இந்த கோயிலில் யா.